ஹை கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஹாப்பி பாஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம பெங்களூரில் ஒரு ஃபேமஸான ஒரு பெட் ஷாப்பு, அவங்களுடைய டாக் கேனல் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லா டாக் வெரைட்டிஸ் பார்க்கலாம், அவங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறாங்க, எப்படி அதை கேர் பண்ணுறாங்கிற இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது டாக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா வந்து பக்காவாக டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இருக்கிற எல்லா வெரைட்டிஸையும் என்னென்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எம்பர் சிரமணியம் வெல்கம் டெக்ஸ்ட் மாதிரி பேங்கோடிக்குள்ளே பார்க்கலாம். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ எல்லாமே கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறது. சின் பண்ணக்கூடாதுங்க, பப்பி டிபி பண்ணணும். விலைலாம் கூட ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். குட் பெட் குவாலிட்டி. ஒட்டிக்கச்சுன்னா அது முட்டு கொடுக்காது. ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி பீஃப் போடுறோம், ஒரு நாள் முட்டை போடுறோம், தயிர் சாதம். இந்த பசுமலுக்கு இது கெச்சுன்னா ஒரு பொம்மை கெச்ச மாதிரி ஆடு. ஒரு பெஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குன்னு என்னென்ன அவ குட்டி போடும் போதெல்லாம் ஒரு ஒரு குட்டி நான் எடுத்து வச்சுக்குவேன். ஆ, இதெல்லாம் வந்து நம்ம புல்ல மாதிரி இதெல்லாம் வளர்க்குறோம். ஆனால் உங்கள் வீட்லேயே நீங்கள் இவ்வளோ டாக்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்களா? இது வந்து நம்ம ஷாப்போட அண்டர் கிரவுண்டுங்க. இது ஓகே, இங்கே தான் கிளினிக் அண்ட் ஸ்பா வரப்போகுது. இந்த வெரைட்டி கேஜஸுங்க கூட நம்ம கிட்ட கிடைக்கும். இங்கே இதுதான் ஸ்பா கிளினிக் இதெல்லாம் வரப்போகுதுங்க. ஓகே. ஸோ இந்த கேஜஸ் எல்லாமே கூட சேலுக்கு தான் வச்சுருக்கீங்க? இதெல்லாம் சேலுக்கு தான் இருக்குது. இது வந்து பேர்ட்ஸ் கேஜுனா. ஓகே. இப்போ சப்போஸ் இப்போ கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு கஸ்டமைஸ்டாக ஏதாவது கேஜ் கேட்குறாங்க அப்படி ஏதாவது? கண்டிப்பாக எல்லா வெரைட்டியும் கிடைக்கும். அவங்க கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ எல்லாமே கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறது. வெறும் வாட்ஸ்அப்பில் இந்த கேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்களா, அந்த கேஜ் என்கிட்ட இல்லைன்னா கூட நான் தர வச்சு தருவேன். சாமலா. ஓகே. இப்போ டாக்ஸ் பற்றி பார்த்துடலாமா? கண்டிப்பாக. நெக்ஸ்ட் டாக்ஸ் பார்க்கலாம். இது வந்து பாமரேன். ஓகே. இது வந்து மினிச்சர் பாமரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 35 days ஆன குட்டி தான். ஆமாம் ஆமாம், இதுவும் 35 days பார்த்து. ஓகே. இது என்ன ப்ரைஸ் நான் கொடுக்குறீங்க? ப்ரைஸ் சொல்ல முடியாது. ஒரு வாட்டி ஏறும், ஒரு வாட்டி இறங்கும். ஓ, அப்படிங்களா? ஆமாங்க. ஓகே. ஆனால் கம்மியாக தான் இருக்கும்ன்ற? கம்மியாக தான் இருக்கும். கம்மி தான். இப்போ இந்த 35 days வரைக்கும் என்ன ஃபுட்டு கொடுப்பீங்க இதுக்கு? நான் செர்லாக் கொடுப்பேங்க. செர்லாக் தான் கொடுப்பேன். அது பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், செர்லாக் கொடுப்பேன். ஒரு 40 days ஆனதுமே ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமாம், ராயல். இப்போ இதுக்கெலாம் வந்து ஒரு குட்டி டாகுக்கு ஊசி போடுவாங்கள்ல? ஆமாம், வேக்சினேஷன் வந்துட்டு உங்களுக்கு 40-45 days வேக்சினேஷன் பண்ணோம். வேக்சினேஷன் மீன்ஸ் அது பேர் வந்து பப்பி டிபி. ஓகே. வேக்சின் பண்ணக்கூடாதுங்க, பப்பி டிபி பண்ணணும். ரைட்டு. அது நீங்கள் எத்தனை பண்ணணும்னா? அது வந்து 3 vaccination பண்ணும். அது நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா? எல்லாம் A to Z நாங்களே பண்ணிடுவோம். ரைட்டு. இனிமேல் பண்ணியே ரெடியாக கொடுத்துடலாம். ஆமாங்க, கண்டிப்பாக. ரைட்டு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து சிக்ஸு. ஓகே. இது வந்து ரொம்ப சின்னதாக வளரும், ரொம்ப பெருசாலாம் வளராது, ரொம்ப சின்ன சைஸில் வரும். விலைலாம் கூட ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். சூப்பர். இது எவ்வளோ நாளான குட்டினா அது? இன்னைக்கு 35 days பப்பீஸ் எல்லாம். 35 days பப்பீஸ். சூப்பர். இப்போ இந்த ஒரு பப்பியை வந்து இப்போ சென்னையிலேருந்து கேட்குறாங்கன்னா ஓகே கொடுத்துடலாமா? கண்டிப்பாக கொடுக்கலாங்க. சேஃபாக போய் சேர்ந்துருமா? ஆ, கண்டிப்பாக சேர்ந்துடும். இது என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க? இந்த பப்பீஸ் எல்லாம் நான் இப்போ 18,000-20,000 மாதிரி கொடுத்துன்னு இருக்காங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் 25-30,000 இருந்துச்சு, இப்போ நான் ஹோல்சேல் பண்ணின்னு இருக்கேன், அதனால இதெல்லாம் ஹோல்சேல் ப்ரைஸ். இப்போ நிறைய டாக்ஸ் இருக்கிறதுனால நம்ம கம்மி ப்ரைஸ் கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். மொத்தமாக உங்கள்கிட்ட என்னென்ன டாக் வெரைட்டிஸ்லாம் இருக்கும்? என்ன வெரைட்டி கேட்டாலும் கிடைக்கும் என்கிட்ட. அவங்க எது சொன்னாலும் நான் தர வச்சு தருவேன். என்கிட்ட இல்லைன்னா கூட நான் தர வச்சு தருவேன். சூப்பர். நீங்கள் பர்சனலாக டாக் வளர்க்குறீங்களா? ஆமாங்க, எங்கிட்ட பர்சனலாக டாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, அடுத்து அதை போய் பார்க்க பார்த்துடலாம். ஹைனா. ஹை சார். சார், நீங்கள் பார்த்தீங்களா நம்ம ஷாப் ஹாப்பி பவுஸ். ஹாப்பி பவுஸ் ஷாப் இது, கெனல் இது. என்னோட பேர் ஏஜாஸ். என்னோட டாக்ஸ் இது ஃபுல் டீடைல் வேணும்னா சொல்கிறேன். இது வந்து காக்கர் ஸ்பெனல். இது வந்து நம்ம மேட்டிங் பண்ணி வச்சுக்கிறோம். இது க்ரூமிங் பண்ணிக்கிறோம். ஃபுல் லாங் ஹேர் வரும் இதுக்கு. ஓ, அப்படிங்களா? இது ஃபுல் லாங் ஹேர் வரும். இது எனக்கு ரொம்ப பெட்டு. நீங்கள் பார்த்தா வீடியோவில் பார்த்தா வேற நாய்ங்க மாதிரி ஏதோ இல்லை, உக்காந்தா உக்காந்துன்னு இருக்கக்கூடிய இது. சூப்பர். இது வந்து ஹண்டிங் டாக் வாங்குவாங்க. அப்படிங்களா? அந்த டைமில் ராஜாங்க இது இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு இதுதான் பண்ணுவாங்க. அப்படிங்களா? பேர்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணும் இது. ஓகே ஓகே ஓகே. இந்த முசுல் காட்டு முசுலுங்கெல்லாம் பாருங்க, அந்த மாதிரி ஹண்டிங் டாக். இப்போ ஹண்டிங்க்கு யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க யாரும். ஓகே ஓகே. ராஜா பல்லியம் அது பண்ணிருக்கிறாங்க. இது ஹண்டிங்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் குட் பெட் குவாலிட்டி. இது லாங் ஹேர் வரும். நான் மேட்டிங் பண்ணி வச்சுக்கிறதுனால பேபிஸுங்க எதுனா போச்சுன்னா பால் குடிக்கும் போது அது முடிங்க எல்லாம் எஃபெக்ட் ஆகும்ட்டு நான் க்ரூமிங் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். க்ரூமிங் பண்ணிக்கிறேன். இது இப்போ இதெல்லாம் வந்து இப்போ ஒரு வீட்டுக்கு வாங்கி போடுறோம்னா எப்படி நான் காவலில் காக்குமா? நல்லா காவலோ காக்கும். உங்களுக்கு
கொல்தங்க கூட ரொம்ப பெட்டா இருக்கும். அப்படியே நீங்க பாக்குறீங்க இப்போ நான் வக்கான்டனா அது நர மாட்டுந்து. உங்களுக்கு தெரிஞ்சுங்க லைவாவே நம்ம இத சொல்ற மாதிரி இல்ல. ஒன்னு இன்னொன்னு ஒருத்தர் லைக் பண்ணிச்சுனா இந்த நாய் காக்கர் ஸ்பினல் ஸ்பெஷல்லி ஒரு மனுஷன் லைக் பண்ணிட்டு ஒருத்தனை ஒட்டிக்கச்சுனா அது விட்டு கொடுக்காது. இந்த மாதிரி இது இந்த குட்டிங்க நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. இது குட்டி வேணும்னால ரெண்டு மாசம் போனா குட்டி போடும். கேரிங் மேட்டிங் பண்ணி வச்சுக்கிறோங்க. இது வந்து ரெண்டு மூணு லிட்டர் பண்ணிக்கிறேன் நான். இது நம்ம ஷோக்குக்கு வந்து பெட் லவர் நம்ம ஒரு ஷோக்குக்கு வச்சிருக்கிறோம். பட் இது குடுக்கிறது யாருக்கும் மன்சராக வச்சிருக்கிறோம். சூப்பர் சூப்பர். இது இது குட்டி கூட அவைலபிள் இருக்கு. 15,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பெஷல்லி காக்கர்ல ஒரு 5-6 வெரைட்டி வருதுங்க. இங்கிலீஷ் காக்கர் வரும், காக்கர் ஸ்பெனல் வரும், இதுல ரொம்ப வெரைட்டி வருதுங்க. என்கிட்ட இப்ப ரெண்டு வெரைட்டி இருக்கு. இது ஃபீமேல், நான் இது இது மேல் மேட் பண்ணிக்கிற மேல் கூட காட்டுறேன் நான். இது இது குட்டி கூட அவைலபிள் நம்மள்கிட்ட இருக்கு. 15,000 ரூபாயில இருந்து மேல் போப்பி, 12,000 ரூபாய் ஃபீமேல் போப்பி அவைலபிள். இப்போ ரேட் மார்க்கெட் நெக்ஸ்ட் உங்களுக்கு அதிகமா கூட ஆகலாம், கம்மி கூட அவர சான்சஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்க ஃபீமேல் இது வந்து 1 இயர் 1 மந்த் மேல் 1 இயர் தான் ஆகுது. 1 இயர் 1 மந்த் ஓகே. ஃப்ரெஷ் மேல் இதுக்கோ க்ரூமிங் பண்ணுகிற அந்த பொட்டோட இதுக்கோ க்ரூமிங் பண்ணுகிறது. இது வந்து ரொம்ப அழகா வரும் ஹேர். எக்தம் இது சில்கி மாதிரி வரும் ஹேர் இது இந்த மேலுக்கு. அப்படியா? இது வந்து குட் குவாலிட்டி ஷோ குவாலிட்டி மேல். இது இந்த மூஞ்சி பார்த்தா உங்களுக்கு கிளியரா தெரியும். குட் பாய். ரெண்டு மேட் பண்ணிக்கிற அந்த ஃபீமேலுக்கு அந்த ஃபீமேல் பெருசு, இது மேல் வந்து ரொம்ப சின்னது. இது மேல் வந்து 15,000 ரூபாய் ஆகும், ஃபீமேல் வந்து உங்களுக்கு 12,000 ருபீஸ் ஆகும். ஓகே. இதுக்கெல்லாம் என்ன ஃபுட்னா கொடுக்குறீங்க சார்? நம்ம ராயல் கனல் இப்போதுக்கு இது மேல் அடல்ட்டுங்களுக்கு வந்து நம்ம காத்தால ராயல் கனல் கொஞ்சம் கொடுக்குறோம். ஓகே. அப்புறமா நைட்டு சாப்பாடு முட்டை வாரத்தில் ஒரு ஐட்டமும் போடுறோம். மூணு நாளுக்கு ஒரு வாட்டி சிக்கன் போடுறோம், ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி பீஃப் போடுறோம், ஒரு நாள் முட்டை போடுறோம், தயிர் சாதம். நம்ம கிணறு வச்சுக்கிறதுனால அதுக்கு ஹெல்த்தியா இருக்கும். நீங்க நார்மல் ஃபுட் போட்டு இது பெடிகிரி ராயல் கனல் பீன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் நீங்க போட்டு வளர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. இது என்ன கெனலோட ஃபீமேல் பீகல் அண்ட் பீகல், இது குவாலிட்டியா பீகல் ஓகேங்களா? இது பேர் வந்து டெடி அண்ட் இதை மேட் பண்ணி வச்சுக்கிறேன். 35 டேஸ் ஐக்குது பீகலுக்கு. இது வந்து ஆக்சுவலி குட் குவாலிட்டி டாக். ஓகே. ஆனா நீங்க இப்ப இது குட் குவாலிட்டி டாக்னு சொல்றீங்கல்ல, எதை எதை வச்சு இது வந்து நல்ல குவாலிட்டின்னு சொல்ற மார்க்கிங்? ஓகே. நம்ம இது இது மூஞ்சி மார்க்கிங், டைல் மார்க்கிங், லெக் மார்க்கிங், இதுல கொஞ்சம் மார்க்கிங் இருக்கு. ஓ சரி சரி சரி. ஏதாவது ஒன்று ரெண்டு மார்க்கிங் சொல்லுங்களேன் சார். டைல் மார்க்கிங் பாருங்க, மூஞ்சி மார்க்கிங் நம்ம வரும் இது கிளியரா. லெக் மார்க்கிங் வரும், நெக் மார்க்கிங், லெக் மார்க்கிங், செஸ்ட் மார்க்கிங், இந்த மார்க்கிங் இருக்கும். மிஸ் மார்க்கிங் அன்வாங்க உங்களுக்கு எங்கெங்க கேச்சிரும் மிஸ் மார்க்கிங். ஓ சரி சரி சரி. அதுல பீகல்ல மிஸ் மார்க்கிங் கூட வர சான்சஸ் இருக்குங்க. ஓ ரைட் ரைட். இது மேட்டிங் பண்ணி வச்சுக்கிறேன் என் பீகலுக்கு. டெடி இது பேரு. ஓ இது 25 டேஸ் ஆயிக்குது. இது இது குட்டி அவைலபிள் இருக்கு. 25,000 ருபீஸ் மேல் குட்டி, 20,000 ருபீஸ் ஃபீமேல் குட்டி. ஃபீமேல். சில டைம் இது கம்மி கூட ஆகலாம். ஆகலாம், சான்சஸ் இருக்கு. கம்மி கூட ஆகலாம், ஜாஸ்தி கூட ஆகலாம். ஓகே. இதுக்கு என்ன ஃபுட்லாம் கொடுக்குறீங்க? சேம் சேம், சிக்கன் ரைஸ், பீஃப் ரைஸ், எக் ரைஸ், கர்ட் ரைஸ். ஓகே. சோ நீங்க கனல் மெயின்டெய்ன் பண்றதுனால டோட்டலா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாருக்கும் சமமா வச்சிருக்கீங்க. சமமா வச்சு. சூப்பர். இப்போ நான் இத வாங்கிட்டு போறேன்னு வெச்சுக்கோங்களேன், நான் ஒரு நாளைக்கு என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்கலாம் சார்? நீங்க சேம், நீங்க ஒரு நாளைக்குன்னா நீ நம்ப போடுறது 2 டைம் போடுறோம். மார்னிங் நம்ம தயிர் சாதம் போடுறோம், இல்லைன்னா பால் சாப்பாடு போடுறோம், இல்லைன்னா முட்டை சாப்பாடு போட்டு போயிடுறோம். நைட்டு பீஃப் இல்லைன்னா சிக்கன் மிக்ஸ் பண்ணி போட்டுடுறோம். போட்டுறீங்க நீங்க உங்க இஷ்டம். இது என்ன போட்டாலும் சாப்பிடும் சாப்பிடும். உங்களுக்கு இது தான் கம்பல்சரியா போடணும், அதுதான் கம்பல்சரியா போடணும்ட்டு கிடையாது கிடையாது. இது பக்குன்ட்டு சார். நீங்க பக்குல சைஸ் பார்த்துருக்கீங்க, இது மேல் மாதிரி இருக்கும் பட் ஃபீமேல் ஃபுல் ஷார்ட் பிரீடு, ஈஸி மெயின்டெனன்ஸ். ஒன்று நீங்கள் என்ன போட்டாலும் வீட் சாப்பாடு, என்ன போட்டுக்கனாலும் உப்பு இல்லாத சாப்பாடு நீங்கள் என்ன போட்டுக்கனாலும் சாப்பிட்டு நீங்கள் ஆராமமாக இருக்கும். பசங்க கூட ரொம்ப பெட்டாக இருக்கும். ஓகே. ஆக்டிவாக இருக்கும் டாக்கு. 2.5 வருஷம் நாய் இது. ரிங்கல், மார்க்கிங், பஞ்ச் பேஜ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுவோம். ஆனால் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் இது. ஹைப்பர் ஆக்டிவ் ஷார்ட் பிரீடு, நீங்கள் ஈஸி மெயின்டெனன்ஸ். அது இது ரேட் வந்து மேல் பப்பி உங்களுக்கு 15,000, மேல் ஃபீமேல் பப்பி 12,000க்குள்ளே கிடைக்கும். ரேட்டுங்க ஒரு ரேட்டு ஹெச்சு கம்மி ஐநே இருக்கும். இந்த பசங்களுக்கு இது கெச்சிச்சுன்னா ஒரு பொம்மை கெச்ச மாதிரி ஆடு. சரி, இது நம்ம 6 ஊசிங்க போட்டுக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. வேக்சின், ரேபிஸ் இன்ஜெக்ஷன், லாஸ்ட் இன்ஜெக்ஷன் இது ரேபிஸ் எல்லாம் போட்டுக்கிறோம். இப்போ ப்ரீடிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகே. ஸோ அப்போ நம்ம ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. நல்லது, பெட்ரு. அது கம்பல்சரி பண்ணே பண்ணோம். நீங்கள் பப்பி எங்கிட்ட வாங்கினாலும், நீங்கள் வேறு எங்கே வாங்கினாலும்
வேக்சினேஷன் கம்பல்சரி பண்ணுங்க தயசெந்து. இதோ ஃபெமில ஹீட்டுக்கு வந்துக்குது. இதோ ஒரு வெரைட்டி, அதுல ரிங்கிள்ஸ்ங்க அதிகமா பாத்தீங்க. ஆமா, இதுல பஞ்ச் ஃபேஸ், இதுல வந்து உங்களுக்கு லெக்ங்க காட்டோ ஷார்ட் இது. ஓகே, இது ஷார்ட், அது கொஞ்சம் லெந்தா இருக்கும். இது ஷார்ட் பிரீட். சோ அப்பனா இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குன்னா பக்கில இருக்குங்க. பக்கில உங்களுக்கு 15 16 வெரைட்டி பக்குங்க வந்துருங்க. இருக்குங்க, ஒரு பெஸ்ட் Black கூட வரும். ஒரு பெஸ்ட் குவாலிட்டி பக்குனா என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன ஐட்டம். சரி, இது பஞ்ச் ஃபேஸ். ரிங்கல் வரும், இந்த ரிங்கலுங்க. ஓகே, இந்த ரிங்கலுங்க நிக்கிற ஸ்டைல், இந்த லெக். ஓ ரைட். அப்புறமா இந்த வால், வால் வால் ஃபுல்லா மடிக்கி இருக்கும். ஓ, மடிச்சி இருக்கும். மடிக்கி இருக்கும். காது உங்களுக்கு அந்த Black கலர் வந்தே வரும். அது கம்பல்சரியா இந்த இருக்கணும். சூப்பர். இதெல்லாம் இருந்தா ஒரு பக்கவான பக். பக்கவான பக். ஹாய் அண்ணா, வணக்கம். நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்திருந்தது வந்து என்னோட கடை ஹாப்பி பாஸ். நீங்க பாத்தீங்க, இப்போ வந்து என்னோட டாக்ஸ் பார்க்க போறேன். சூப்பர். டோட்டலா மொத்தம் எவ்வளவு வெரைட்டி டாக்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க? என்கிட்ட வீட்ல ஒரு 30 40 வெரைட்டி இருக்குங்க என்னோட கெனல்ல. ஓகே, இது வந்து சுவாவோ. சுவாவோ? சுவாவோ. ஓகே, இது மைக்ரோ சுவாவோ அப்படினு சொல்லி டீ கப் அப்படினுவாங்க. இது பேரு டீ கப். ஆமா, டீ கப். ஓகே, இது 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 வந்து பெரிய டாக். அப்படி அடல்ட்டா? ஆமா, இது அடல்ட். இது வந்து 3 வாட்டி குட்டி போட்டுருக்கா. யார் இவங்களா? ஆமா, இது என்ன ப்ரோ சொல்றீங்க? சைஸ் அப்ப மேக்ஸிமம் சைஸ் இதுதாங்க. இதோட குட்டி தான் இது. சூப்பர்ங்க. இது வந்து 1 இயர்ங்க. சுவாவோ? சுவாவோ. ரைட் ரைட் ரைட். இது வந்து என்ன பிரைஸ்ங்க கொடுக்குறீங்க? ஒரு 20 25 30 அந்த மாதிரி ரேஞ்சில கிடைக்கும். ஒரு ஒரு குட்டி ஒரு வாட்டி கம்மியும் ஆகலாம், ஜாஸ்தியும் ஆகலாம். இது வந்து சிட்ஸுங்க. சிட்ஸு? சிட்ஸு. இது வந்து ஷோ குவாலிட்டி பப்பீஸ். ஓகே, பாருங்க. இது வந்து அவங்க அம்மா. ஓ, இதுவும் குட்டி தான். ஆமாங்க, இது வந்து அவங்க அம்மா. இவங்க கட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல். ஓகே, ஸ்பாக் போட்டு போயிட்டு எல்லாம் கட்டிங் ஷேவிங் எல்லாம் பண்ணி எப்படி இருக்குங்க? இது 5 குட்டி போச்சுங்க. 5 குட்டியில எல்லா குட்டியும் சேல் பண்ணிட்டேன். ஓகே, இந்த குட்டி நானே ரிட்டர்ன் பண்ணின இருக்கேன். இதெல்லாம் என்ன? ஆனா இதுக்கெல்லாம் என்ன ஃபுட்ஸ் நான் கொடுப்பேன்? 3 டைம் கொடுப்பேங்க. ஒரு டைம் காலையில இவங்களுக்கு பெடிகிரி கொடுப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் ராயல் கல் கொஞ்சம் கொடுப்பேன் மதியானம். அப்புறம் ரைஸ், சிக்கன் ரைஸ், மட்டன் ரைஸ், பீஃப் ரைஸ், அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வெரைட்டி வெரைட்டி ஃபுட்ஸ் தான் கொடுக்கணும் இவங்களுக்கு எல்லாம். சூப்பர். ஓகே, இவங்களோட குட்டிஸ்ல என்ன பிரைஸ்னா? இவங்களோட குட்டியில 20-25 மேல வரும். இப்ப பாத்தீங்களே அம்மாவும் குட்டியும். ஆமா, அதோட ஃபர்ஸ்ட் குட்டிங்க இது. அவ குட்டி போடும் போதெல்லாம் ஒரு ஒரு குட்டி நான் எடுத்து வச்சுக்குவேன். ஓகே, அவ அம்மா முடிவு விட்டா இதோட நல்லா இருக்கும். இதுல எப்படின்னா அந்த சின்ன குழந்தைங்களோட விட்டா ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க, சின்ன பசங்களுக்காக அது, பொட்ட பிள்ளைங்களுக்காக இந்த நாய். இப்ப நீங்க இவ்வளவு டாக்ஸ் வீட்டுல வச்சிருக்கீங்களே. ஆமா, இப்ப அது மோஷன் போறது, யூரின் போறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குமா? எல்லாம் நம்ம வீட்டுலயே கிளீன் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம புள்ள மாதிரி தானே வளர்க்குறோம். நாயா பாக்கல? இல்ல, நாயா பார்த்தா தானே நம்மளுக்கு அந்த ஃபீல் தெரியும். சூப்பர். நம்ம புள்ளியா பார்த்தா நம்மளுக்கு வந்து அந்த ஃபீலிங் வராது இல்லைங்களா? இவங்க பேர் வந்து பிரெஞ்சு புல் டாக். ஓகே, இப்படி காது வந்து இப்படி இப்படி வரும். இது கலர் பேர் வந்து பிரிண்டல். இது ரஃபான டாக் தானே? இது ரஃபான டாக் எல்லாம் உனக்கு கிடையாது. இதுவும் ஃப்ரெண்ட்லி டாக் தான். இதெல்லாம் இந்தியன் பிரீட் கிடையாது, இதெல்லாம் இம்போர்ட் பிரீட். இப்போ இதெல்லாம் எப்படி கேக்குறனா, இப்ப வீட்ல வாங்கி போட்டா நல்லா கார்ட் பண்ணுமா? கார்டிங்ன்றதோட ரொம்ப பெட் டாக். பெட் டாக். பெட் டாக். கார்டிங் டாக் கிடையாது. ஓகே, பெட் டாக்ங்க இது. இதோட பிரைஸ் என்னன்னா? இதோட பிரைஸ் கூட இன்னைக்கு 25 30 35 ஓடின இருக்குங்க. இன்னும் கம்மியாகலாம், ஜாஸ்தி ஆகலாம். ஆகலாம். இவன் வந்து புல் டெரியர். இவங்களை நாய் மாதிரி தெரியுதுங்களா? நாய் மாதிரி தெரியாது. தெரியாது. கண்ணுக்குட்டி பன்னி மாதிரியே தெரியவாங்க. வரங்க முடிஞ்சா வாக்கிங் எடுத்துட்டு போனீங்களா? என்ன பிரீடுன்னு கேட்கணும். அந்த மாதிரில ஒரு டிஃப்ரெண்டான பிரீட். செம செம ஹைப்பர் ஆக்டிவ் இவங்க. அப்படிங்களா? பயங்கர பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ். வாட்ச் டாக்கு இவன் செம டாக் அப்படி. பட் நான் இவங்களை குழந்த மாதிரி வளர்த்துன்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா என் வீட்டில் இருக்குது இல்லைங்களா, என் வீட்டில் பசங்களாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனது குழந்தையாக வளர்த்துன்னு இருக்கேன். ரொம்ப பெட்டேவன். இது 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 எந்த ஒரு டாக்னா? அது இது வந்து இங்குத்தது இல்லைங்க, எல்லாமே இம்போர்ட் டாக் தான். இதோட குட்டி என்ன பிரைஸ் நான் கொடுப்பேன்? இதோட குட்டி 35-40-50-60-70. ஓகே, நான் இப்போ நீங்கள் வச்சுருக்க டாக்ல இப்போ எதுக்காவது வந்து நோய் தாக்கம் ஏதாவது ஏற்படுமா? நோய் தாக்கம் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. வேக்சினேஷன் கம்பல்சரி. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டாக் வந்து பிரச்சனையே இல்லை. சுத்த பத்தமாக வச்சுக்கிறீங்களா? எந்த பிரச்சனையும் வராது. ஓகே ஓகே. நீங்கள் எவ்வளோ நாளுக்கு ஒரு வாட்டி நீங்கள் குளிப்பாட்டுவீங்க? நாங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி குளிப்பாட்டுவோம். கம்பல்சரி? கம்பல்சரி. சரி, சப்போஸ் ஏதோ ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ஒரு நோய் வந்துருச்சுன்னா ஓகே, எந்த மாதிரியான டிசீஸ் வரும்? டிசீஸ்ன்றது வந்துட்டு நம்ம எல்லாரும் மில்க் ஓகே கொடுக்கக்கூடாதுன்னு கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவோம்? மில்க் கொடுத்துருவாங்க. மில்க் கொடுக்கக்கூடாது.
ஓகே வேக்சினேஷன் ஆயிட்டு பிறகு தான் நீங்க மில்க் கொடுக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அதனால என்ன பண்ணுவாங்க அந்த பார்வான்ற வைரல் ஃபீவர் பார்வோ பார்வோ வைரல் ஃபீவர் வந்து அட்டாக் ஆயிடும் டாக்ஸ் ரைட் 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 அது பால் கொடுக்க கூடாது கம்பல்சரி பால்ன்றதை கொடுக்க கூடாது அதாவது வேக்சினேஷன் போடுற வரைக்கும் ஆமா வேக்சினேஷன் போட்ட பிறகு கூட செகண்ட் வேக்சினேஷனுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் வேக்சினுக்கெல்லாம் கொடுக்க கூடாதுங்க ஓ ரைட் நான் ரைட் நான் ரைட் நான் அந்த மாதிரிங்க சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு பால் எடுத்து ஊத்தி 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 பாவம் பசியில இருக்குன்னு சொல்லிட்டு ஊத்தி நாயங்களை நாசம் பண்ண கூடாது இப்போ சப்போஸ் அந்த பாரம் வந்துருச்சுன்னா அதை வந்து சரி பண்ண முடியுமா கண்டிப்பா சரி பண்ணலாம் ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க் ரிஸ்க் எடுக்கணும் இவங்க வந்து என் வீட்டுக்கு பெட்டு பயங்கர பெட்டு இவங்க பேர் வந்து சீனு 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 இவங்க பேரு பிரீடு வந்து பாமரேனியன் ஓ ரைட் 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 எவ்வளவு நாள் ஆன டாக் நான் அவரு இவங்களுக்கு இப்போ 5 இயர்ஸ் 5 வருஷம் ஆயிடுச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு சூப்பர் இது வந்து மேலா ஃபீமேலா ஃபீமேல் 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 இதுல எத்தனை லிட்டர்மென்ட் பண்ணியிருக்கு இவங்க ஒரு ரெண்டு வாட்டி லிட்டர்மென்ட் ரெண்டு வாட்டி ஒரு வாட்டில மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளவு குட்டி கிடைச்சிருக்கு 6 to 7 பப்பீஸ் போறோம் இப்போ நீங்க வச்சிருக்க மொத்த டாக்லயே எந்த டாக்கு இதுக்குலயே மேக்ஸிமம் குட்டி கிடைச்சது எந்த டாக்கு எந்த இது அது அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து இன்னும் இருக்குங்க அது 12 குட்டி 10 12 12 குட்டி 10 குட்டி எல்லாம் போடுறாங்க ஓகே என்ன என்ன ப்ரீட் அது லேப் இருக்குங்க லேப்ல 12 இதுக்கு லீஸ்டா லீஸ்டா கிடைச்சதுல உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு இப்போ அந்த சுவாவோ இருக்குங்களே ஆமா ரெண்டு குட்டி போடுவா ரெண்டே ரெண்டு மூணு போடுவா ஓ சாமா 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 ஓகே யாக்ஸி டெரியர் யாக்ஸி டெரியர் அண்ணா உங்க வீட்ல நீங்க இவ்வளவு டாக்ஸ் வச்சு மெயின்டெய்ன் பண்றீங்களா ஆமா சூப்பர் இவன் எவ்வளவு நாள் ஆனவன் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு 1.5-2-3 மணிக்குள்ள மதியானம் சாப்பாடு கொஞ்சம் பெடிகிரி டூல்ஸ் அந்த மாதிரி போட்டு அவ்வளோதான் காலைல ஒன்று மதியானம் அதுக்கப்புறம் நைட்டு நைட்டு கொடுக்குறீங்க சிக்கன் ரைஸ் எல்லாம் கொடுக்குங்கல்ல ஓ ரைட் 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 மூணு டைமா வெட்டுங்களும் மூணு டைம் தான் கைஸ் பார்த்துருக்கீங்களா இப்போதைக்கு இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோ வந்து காமிச்சிருக்கோம் இதை தவிர்த்து எக்கச்சக்க வெரைட்டிஸ் வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் டைமும் நம்ம கிணலில் போயிட்டு இருக்கிற எல்லா வெரைட்டிஸுமே ஒரு வீடியோ பண்ணலாம் கட்டாயமாக இங்கே பார்த்த டாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதாவது வேணும் அப்படின்னாலும் அவங்களோட நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க எல்லா பக்கமே டெலிவரி பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர் வேறு எதாவது வீடியோ என்ன பண்ணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கிறது ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பட்டனை தட்டி கொடுங்க இதே மாதிரி நல்ல வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன் பை